Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் போச்சம்பள்ளி நகர் காவல் நிலையம் தண்ணீரில் மிதக்கின்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது தமிழகம் முழுவதும் செஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள், மருத்துவமனைகள், விவசாய நிலங்கள், அதே போன்று மக்கள் அடித்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், மீனவ மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் என அனைத்துமே பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. வீடுகளில் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பொருட்களை எல்லாம் இந்த மழைநீருக்கு அவர்கள் பறிகொடுத்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாண்டிச்சேரி முழுமையாக ஏற்று புரட்டி போட்டது. அந்த வெள்ளத்தில் இருந்து அந்த மக்கள் இன்னும் மீளா துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, இன்றைக்கு கிருஷ்ணகிரி, வேலூர், அதே போன்று பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாக இந்த மழையின் தாக்கத்தின் காரணமாக பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற திமுக அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், மழை நின்று 10 நிமிஷத்துல வெள்ளம் தேங்கல இல்ல, சிறப்பா பண்ணிட்டோம் இல்ல, ஆமா நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டமே வெள்ளக்காடாக காட்சி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி காவல் நிலையம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அந்த காவல் நிலையம் எங்கே இருக்கிறது, குறிப்பாக காவல் நிலையத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் என்கிற பெயர் பலகை மட்டுமே இருக்கிறதே தவிர புகார் அளிக்க எந்த வழியில் செல்லுவது என்று வழி இல்லை அந்த காவல் நிலையத்திற்கு. இப்படித்தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நிலைமையை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தள்ளாடி கொண்டிருக்கிறது. பிறகு எப்படி 10 நிமிஷத்தில் தண்ணீர் வழிந்து விட்டது என்று வாய்க்கூசாமல் பேசுகிறார் இவர் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு 10 நிமிஷத்தில் வடிஞ்சிட்டு இல்ல அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்படி காட்டாறாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று பெய்த மழை அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை முழுமையாக புரட்டி போட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளி முழுமையாக தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. டவுன்டவுன் 4 சாலை சந்திப்பு, அதே போன்று வணிக வளங்கள், வீடுகள், பள்ளிகள், காவல் நிலையங்கள் அனைத்துமே தண்ணீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை கூட வெள்ளம் மழையானது அதிகமாக மழைநீர் புகுந்து கரை புரண்டு அனைத்து பக்கங்களையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் காட்டாறு போலவே சென்று கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் சாலை இருக்கிறது, எந்த இடத்தில் வீடு இருக்கிறது, எந்த இடத்தில் அலுவலகங்கள் இருக்கிறது என்று தெரியாத ஒரு நிலையாக கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுமையாக ஏரி போல, குளம் போல, காட்டாறு போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக தோல்வி சந்தித்திருக்கிறது. மழை வரும், இந்த புயல் வரும், பாதிப்பு வரும் என்று வானிலை ஆய்வு மையம் கடந்த 1 வார காலத்துக்கு மேலாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் கும்பகர்ண தூக்கத்தில் புரட்டை விட்டுவிட்டு நாங்கள் இதை செய்தோம், அதை செய்தோம், இப்படி செய்தோம், அப்படி செய்தோம் என்று போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக கிருஷ்ணகிரி மக்கள் வெந்து தணிகின்றனர். எங்கே செல்லுவது, யாரிடம் முறையிடுவது, யாரிடம் கோரிக்கைகளை வைப்பது என்று கூட தெரியாமல் அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று பெருவெள்ளம், பெருமழை வருகிற போது பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். எல்லா பகுதிகளிலும் இருந்து பேரிடர் மீட்புக் குழுவினர், அதே போல தேசிய மீட்புக் குழுவினர், இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர், காவல்துறையினர், அதே போன்று போக்குவரத்து காவல்துறை என அனைத்துமே செயல்பட வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்பதுதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படி தமிழக முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய துறையினுடைய லட்சணமே இந்த நிலையில் இருக்கிறது என்றால், மற்ற துறையில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற கையில் அமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய துறையினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவமனைக்கு செல்ல முடியாது, காவல் நிலையத்துக்கு செல்ல முடியாது, ஏன் எங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாது, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நாங்கள் என்று அந்த மக்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். கிருஷ்ணகிரியே தற்போது கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக மழை பலத்த ஒரு சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. விவசாயிகள் ஒரு புறம், அதாவது கிருஷ்ணகிரி என்பது ஒரு மலைப்பகுதி, அந்த பகுதி மேட்டான ஒரு பகுதி, கடல் மட்டத்திலிருந்து அந்த பகுதி ஒரு மேட்டு பகுதி, அந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இவருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்திருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் வேதனையோடு பதிவு செய்கிறார்கள். எனவே இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்கு போதிய போர்க்கால அடிப்படையிலான ஒரு நடவடிக்கை தேவை. இழந்த பொருட்கள், விவசாயம் சார்ந்த அனைத்து பொருட்கள், குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் கேரட், அதே போன்று மலை சார்ந்த பயிர்கள் விளைவிக்கக்கூடிய ரோஜா போன்ற பல்வேறு
முக்கிய பயிர்களாக விளையக்கூடிய பயிர்கள் அனைத்துமே இந்த மழைக்கு அவர்கள் பறிகொடுத்திருக்கிறார்கள். மல்லிகை பூ போன்ற அனைத்து பொருட்களுமே இழந்திருக்கிறார்கள். இவற்றை ஈடுகட்டுவதற்கு விவசாயிகளுக்கு, அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, அங்கு வீடுகளில் தவித்து பொருட்களை இருந்த மக்களுக்கு தேவையான உதவிக்கரத்தை இந்த அரசு கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேங்கி காட்டாறு போல காட்சி அளிக்கக்கூடிய தண்ணீரில் இருந்து தங்களை காப்பதற்கு இனிமேலாவது கொஞ்சம் இந்த அரசு கருணை காட்ட வேண்டும் என்று தங்கள் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள்.